தமிழ்நாட்டுல சத்தமில்லாம சாதித்து வரும் சனாதன சக்தி, இது நடந்துருச்சுன்னா இந்து சமயம் அடுத்த லெவல் தான். தற்பொழுது ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சென்றால் அதற்கே பிரத்யேகமாக இருக்கும் ஒரு கடைகளுக்கு சென்று வாங்குவது மக்களின் பழக்கமாகிவிட்டது என்றால், டிவி, வாஷிங் மெஷின், ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், ஹோம் தியேட்டர், மிக்சி, கிரைண்டர் போன்ற எலக்ட்ரிக் சாதன பொருட்கள் வாங்குவதற்கு ஹோம் அப்ளையன்ஸ் என்றால் ஒரு தனி கடைகள் தற்போது இருக்கிறது. இதேபோன்று ஆடை வாங்குவதற்கு என்று வழக்கமாக தனி கடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் தற்பொழுது குறிப்பாக ஆண் பெண் என இரு பாலருக்கும் தனித்தனி கடைகளும் சமீப காலத்தில் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று தங்க நகையோடு வெள்ளியை சேர்க்காமல் வெள்ளிக்கென்று சிறப்பான தனி கடைகளும், தங்கத்திற்கும் சிறப்பான தனி கடைகளும், வைரத்திற்கும் தனி கடைகளும் அமைக்கப்பட்டிருப்பது பொதுவான ஒன்று. மேலும் மர சாமான்கள் வாங்குவதற்கும் சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்குவதற்கும் தனித்தனி ஷாப்புகள் திறக்கப்பட்டுள்ளது. அதற்கான வரவேற்புகளும் மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. இதை போன்று தனக்கு தேவையான பொருளை தானே தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையும், தான் தேர்வு செய்வதில் தனக்கு விருப்பம் இருப்பதையும் அந்த முறையே தன் வழக்கமாக கொண்டிருக்கும் அளவுக்கு இந்த கடைகளில் தனக்கு தேவையானவற்றை தானே தேர்வு செய்து கொள்ளும் முறையும் இருப்பது நுகர்வோரை கவர்கிறது. இப்படி ஒவ்வொரு பொருட்களை வாங்குவதற்கும் சிறப்பான தனி கடைகள் இருக்கும் நிலையில், பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு மட்டும் பிரத்யேக கடைகள் இதுவரை திறக்கப்படாமல் இருந்தது. அதாவது பூஜை பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் பாத்திரங்கள் வாங்கும் கடைகளிலேயே விற்கப்பட்டது. பூஜைக்கு தேவையான விபூதி, குங்குமம், சந்தனம் போன்றவை வாங்க வேண்டும் அல்லது யாகத்திற்கு பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் எந்த கோவில்களில் இது பிரத்யேகமாக விற்கப்படுகிறதோ அங்கு சென்று வாங்கும் நிலை இருந்தது. அதாவது அந்தந்த கோவில்களில் பிரத்யேகமாக உள்ளது பிரசாதங்களாக விற்கப்பட்டு வந்தது. இதே போன்று தெய்வீக அம்சம் கொண்டிருக்கும் கருங்காலி மாலை, புத்திர ஜீவமணி, சங்குமணி மாலை, பவளமணி மாலை, வைஜெயந்தி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை, தாமரை மணி மாலை, முத்துமணி மாலை, சந்தன மாலை மற்றும் துளசி மாலை என பல வகையான மாலை பொருட்களும் வாங்குவதற்கு நுகர்வோர்கள் பல கடைகளாக ஏறி இறங்குவர். ஏனென்றால் இந்த வகையான மாலைகள் அனைத்தும் பல கடைகளில் போலிகளாக விற்கப்படுகிறது. இதுதான் உண்மையான மாலை என்று தங்கள் மனதிற்கு தோன்றும் வரை பல கடைகளை சிலர் ஏறி இறங்கி வருகின்றனர். இப்படி இருந்து வரும் சூழலில் நுகர்வோரின் அனைத்து சிரமங்களையும் தவிர்ப்பதற்காக சென்னையை தலைமையிடமாக கொண்டுள்ள கிரி நிறுவனம் பாரத கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கான இந்து வணிக வளாகம் என்ற வணிக வளாகத்தை தமிழகம் எங்கும் திறக்க ஏற்பாடு செய்திருக்கிறது. இங்கு சென்றால் வீட்டில் பூஜை செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்கள், இறைவனை துதிக்கவும் அணிந்து கொள்வதற்கும் பயன்படுத்தப்படும் ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை மற்றும் துளசி மாலை போன்ற மாலை வகைகள், ருத்ராட்சங்கள், கையில் அணியப்படும் காப்பு போன்ற சனாதனத்தை பிரதிபலிக்கும் அடையாளங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் என தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது மட்டும் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டால் சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் உபயோகப்படுத்தும் விபூதி, குங்குமம் போன்ற பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் அனைத்து இடங்களிலும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது.